வணக்கம். நம்மளுடைய இந்த பகுதி வந்து பிளஸ் டூவுடைய தமிழ் இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். இது வழக்கம்போல் போட்டித் தேர்வு மாணவர்களுக்குரியது தான். தலைப்பு வந்து காப்பியம் அதன் இலக்கணம். இதனோட பகுதி ஒன்று நம்ம இப்போ பார்த்துட்டோம், பகுதி இரண்டு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பகுதி ரெண்டில் என்ன இடம்பெறுகிறதுனா, இலக்கண நூலாகிய தண்டி அலங்காரம் குறிப்பிடக்கூடிய காப்பிய இலக்கணம் என்னென்ன என்பது பற்றிய செய்தி, அதுக்கடுத்து பெருங்காப்பியம்னா என்ன, சிறு காப்பியம்னா என்ன, அதுக்கடுத்து பாவியம் என்பது போன்ற நான்கு கூறுகள் இந்த வகுப்பில் இடம்பெறுகிறது. பெருங்காப்பியம் குறித்து தண்டியலங்காரம் சொல்லுகின்ற இலக்கண செய்திகள் அப்படின்னா என்னென்னா, காப்பியம்னா என்ன, அதில் பெருங்காப்பியம் ஒன்று இடம்பெற்றதுன்னா அது நம்ம என்னென்னலாம் இருந்துச்சு, என்னென்ன கூறுகள் இருந்துச்சுன்னா பெருங்காப்பியம் என்பதாக தண்டியலங்காரம் என்ற இலக்கண நூல், அணி இலக்கண நூல் இதை பற்றி சொல்கிறது. அது சொல்லுகின்ற செய்தியில் முதல் செய்தியாக வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல் என்ற மூன்றில் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும், அவற்றுள் இரண்டோ அல்லது மூன்றோ வரலாம் அப்படின்னா, மூன்று கூறுகள் முதல்ல காப்பிய ஆரம்பித்த உடனே இந்த மூணு இருக்கணும்னு சொல்கிறாங்க. மூணில் ஒன்று கூட வரலாம், ரெண்டு கூட வரலாம் அப்படி என்பதாக அவர்கள் ஒரு வரையறை சொல்கிறாங்க. என்னது வாழ்த்துதல்? காப்பியத்தை தொடங்கின உடனே வாழ்த்தணும். எதை வாழ்த்தணும்? இயற்கையை வாழ்த்தணும், இல்லைனா கடவுளை வாழ்த்துதல் என்பதாக வாழ்த்துதல் என்ற பகுதி முதலில் இடம்பெற வேண்டும். அது தெய்வத்தை வணங்குதலாம் இருக்கலாம். வருபொருள் உரைத்தல் அப்படின்னா நடக்க போகிற செய்தியை முன்கூட்டியே சொல்லிடுது. அப்போ வாரல் என்பனமோல் மறித்து கைகாட்டன்னு சொல்லி ஒரு கொடி அசையும் பொழுது அது ஒரு தனக்கு வந்து இந்த ஊருக்குள்ளே வராதே என்று சொல்வதை போல கொடி அசைந்தது என்று சொன்னால் அது வெறும் காற்றுக்குள்ளே தான் அசைஞ்சிச்சு, காற்றுக்காக அசைஞ்சது. ஆனால் அது ஒரு செய்தியை சொல்வது போல இவங்களுக்கு தெரிகிறது வராது அப்படின்னா. வந்ததுக்கு பிறகு கோவன் இறந்து விட போகிறான் என்ற செய்தியை புரிந்து கொண்டதை போலவே அந்த கொடி அசைந்ததாக காட்டப்பட்டது என்பதாக அங்கே நாம ஒரு கருத்தை ஏற்றி சொல்லக்கூடிய தற்குறிப்பேற்றணி என்பதன் கீழே அடக்குவாங்க. அப்போ அந்த பாடல் இடம்பெறும். இந்த பகுதி நம்ம என்ன சொல்ல போறோம்னா, வருபொருள் உரைத்தல், நடக்க போகிற செய்தி முன்கூட்டியே சொல்லுதல், உரைத்தல்னா சொல்லுதல், ஏதேனும் ஒன்று குறிப்பாக சொல்லிட்டு இந்த மூணில் ஏதேனும் ஒன்று கொண்டதாக இது முதல் பகுதியை இடம்பெறலாம். ஆக ஒன்று வரலாம், மூணு பகுதியும் வரலாம், மூன்று கூறு இடம்பெறலாம். இரண்டாவது கருத்து, அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும். எனினும் இவற்றுள் பாவியத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னா என்னென்னா, நான்கு கூறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பெருங்காப்பியம் சொன்னால் இந்த நான்கு கூறுகள் இருக்கணும். அறப்பொருள் இன்பம் வீடுன்ற நாற்பொருளை சொல்லுவதாக இந்த காப்பியம் பெருங்காப்பியம் வந்து திரண்ட பொருள்னா குறிப்பிட்ட பொருளாக அது கொண்டிருக்க வேண்டும், செறிந்த பொருளாக இந்த காப்பியத்தில் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் பாவியத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். பாவியம்னா காப்பியத்தினுடைய நோக்கம், நோக்கம் வந்து ஒரு நோக்கமாக இருக்கலாம், பல நோக்கமாக இருக்கலாம், அதுவும் கூட இது சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி. இது ரெண்டும் சேர்ந்தது முதல் இரண்டு கூறுகள். மூன்றாவது, தன்னிகர் இல்லா தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காப்பிய தலைவன் சொல்கிறவன் ஒரு நம்ம வழக்கமாக சொல்லப்படுகின்ற செயின் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் அவனே தான் ஹீரோவாகவும் இருப்பான். ஆக இந்த ஹீரோக்காக இந்த படம் ஓடுன்னு சொல்கிறான். அது மாதிரி காப்பியம் வந்து மிகச்சிறந்த தலைவனை கொண்டு தன் நிகரில்லா தலைவன், தனக்கு நிகர் இல்லாதவன, தனக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு எவனுமே இல்லாத உயர்ந்த தகுதியுடையவனாக இந்த தலைவன் இருத்தல் வேண்டும். அவனையே காப்பிய தலைவனாக இருப்பான். அது போக இயற்கை வர்ணனைகள் 18 உறுப்புகளில் அமைந்திருக்க வேண்டும். இயற்கையாக வந்து வர்ணிக்கும் போது ஒரு நிலா அப்படி இருந்துச்சு, கடல் அப்படி இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் 18 உறுப்புகளோடு சொல்லணும்னு சொல்கிறார். அது ஒன்று மலை, ரெண்டு கடல், மலை பற்றி வர்ணனை சொல்கிறது காடு வர்ணனை, நாடு நகர், சிறுபொழுது என்று சொல்லப்படுகின்ற காலை பகல் நண்பகல் ஏற்பாடு விடியல் என்பதாக உள்ள சிறுபொழுது 5. பொதுவாக சிறுபொழுது 6 படிச்சிருக்கோம், அதுலேயும் சில பேர் வந்து சிறுபொழுது 5 என்பதாக சொல்லுவாங்க. இந்த செய்திகள் வந்து 5 கூறுகள் சேர்ந்தோம்னா 10,000, இந்த நாள்கள் சேர்த்து இல்லையா. பெரும்பொழுது வந்து 16 பெரும்பொழுதுகள் இடம்பெறும். கதிரனுடைய தோற்றம் பற்றி ஒரு பகுதி வரலாம், சந்திரனை தோற்றம் ஒன்று வரலாம். ஆக 18 உறுப்புகளும் கொண்டதாக இந்த 18 உறுப்புகளுக்கான விளக்க பகுதி தான் இந்த பகுதி. 18 உறுப்புகளை கொண்டதாக இந்த பெருங்காப்பியம் இருக்க வேண்டும் என்பது நாலாவது செய்தி. 5 வந்து திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிசூழ்மலான நிகழ்வுகளை கொண்டிருக்க வேண்டும். தலைவன் வந்து ஒரு தலையை சந்தித்தது, சந்தித்த பிறகு திருமணம் செய்து கொண்டது, பிறகு மக்களை பெற்றெடுத்த செய்தி, முடிசூடல், குழந்தைக்கு வந்து முடிசூட்டி அழகு பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. ராமாயணத்தை வந்து ராமனுக்கு வந்து முடிசூட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும் இல்லையா, அது போல செய்திகளை இது கொண்டிருக்க வேண்டும். அது 5வது. 6 வந்து அமைச்சருடன் கலந்துரையாடல், தூது செல்லுதல், போர் புரிய படைகளை அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி வெற்றி பெறுதல், போர் நிகழ்ச்சி தனியாக வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகளும் இதில் இடம்பெற வேண்டும். போர்க்குரிய அனைத்து செய்திகளும் இதற்குள் இடம்பெற வேண்டும் என்பது காப்பியத்தினுடைய செய்தி. 7 திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிசூழ்மலான நிகழ்வுகளை கொண்டிருக்க வேண்டும்.
ஆக திருமணம் செய்து கொள்வாங்க தலைவன், பிறகு மக்களை பெற்றெடுத்தல், குழந்தை பெற்றெடுத்தல், முடிசூடல் முதலியன நிகழ்வுகளை அது கொண்டிருக்க வேண்டும். அடுத்து ஆறு வந்து அமைச்சருடன் கலந்துரையாடல், தூது செல்லல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகள் இடம்பெற வேண்டும். ஆக இவங்க எல்லாம் வந்து அரசும் அமைச்சரும் சேர்ந்து கூட்டாக அவர்கள் ஒரு சிறு செய்தியை சிந்திக்க வேண்டும். தூது செல்லுதல் போன்ற குறிப்புகள் கதையில் இடம்பெறலாம். போர் புரிவதற்காக படைகள் வந்து அணிவகுத்து நிற்கலாம். போர் நிகழ்ச்சி எவ்வாறு வெற்றி பெற்றது என்பது போன்ற செய்திகளை சொல்லலாம். ஆக இவ்வளவு செய்திகள் இருக்க வேண்டும் என்பது ஆறாவது செய்தி. சந்தி எனப்படும் கதை போக்கானது தொடக்க வளர்ச்சி விளைவு முடிவு என்பது வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும். உடனே என்னன்னா, ஒரு சிறுகதையோ நாவலோ இருந்தால் அதுக்கு இலக்கணம் என்ன சொல்லுவாங்கன்னு தொடக்கம் இருக்க வேண்டும். அந்த கதை வந்து எப்படி தொடங்குதோ என்ற சொல்றோம்ல, அதுதான் எவ்வாறு தொடங்கியது என்பதாக, அந்த காலையிலிருந்து இன்று இரவு வரை இன்னும் திரும்பவில்லை என்பது ஆரம்பிச்சு ஐயோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல, அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக அந்த முதல் தொடர் இடம்பெறும். அதைத்தான் வந்து சந்தி என்று சொல்றாங்க. அந்த தொடக்கம் வந்து வளர்ச்சி விளைவு முடிவு, தொடங்கிய பிறகு அது எவ்வாறு வளர்ந்தது, சிக்கல் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, சிக்கல் எவ்வாறு முடிக்கப்பட்டது என்பது போன்ற கூறுகள் அமைந்திருக்க வேண்டும். அடுத்தது அமைப்பு முறையின் பெருங்காப்பி உட்பிரிவுகளில் சருக்கம் இல்லாமல் பரிச்சை என்ற பெயர்களில் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். ஆக நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த உட்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக பெருங்காப்பியத்தில் உள்ள உட்பிரிவுகளில் ஒன்றான இந்த மூணுக்குள்ள ஏதேனும் ஒன்று வச்சிருக்கணும். சருக்கமாக இருக்கலாம், இல்லமாக பரிச்சை, ஏதேனும் ஒன்றை கொண்டு அமைதல் வேண்டும். அடுத்தது எண்வகை சுவையை மெய்ப்பாட்டு குறிப்போல் கேட்போம் விரும்பும்னும் அமைக்க வேண்டும். ஆக எண்வகை சுவையை மெய்ப்பாடு எல்லாம் வந்து நகையை அழுகை இழிவல் மறுக்கை அப்படின்னா எவ்வாறு சிரிக்கிறது, எவ்வாறு அழுதல், எவ்வாறு இழிவல்படுதல், பெருமைப்படுதல், எவ்வாறு அந்த மாதிரி எட்டு விதமான கருத்துக்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். அடுத்து சிலம்பு முதலான ஐம்பெரும் காப்பியங்கள் சிறப்பு வாய்ந்தவை தான் நமக்கு தெரியும். எனினும் பெருங்காப்பியத்திற்கு நான்கு உறுதி பொருளும் பிற பொருள் உறுப்புகளும் முழுமையாக அமையப்பட்டு விளங்கும் காப்பியும் சீவகத்தாமே. நம்ம என்ன நினைக்கிறோன்னா அறம்பொருள் இன்பம் வீடு வந்து எல்லாத்துலேயும் இல்லை, ஆக சிலது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு சிலம்புல. எனவே நாளும் உள்ள ஒரே ஒரு இலக்கிய நூல் வந்து சீவக சிந்தாமணி என்பதாக அறியப்படுகிறது. அறம்பொருள் இன்ப வீடு ஆகிய நான்கள் ஒன்றோ இரண்டோ குறைந்து வந்தால் சிறுகாப்பியம், நாலும் வந்துச்சுன்னா பெருங்காப்பியம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, இதை மனப்படம் பண்ணிக்கிறோம். நான்கு பொருளில் ஏதேனும் ரெண்டை மட்டும் மனப்படம் பண்ணி வச்சுட்டு எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம், அதுவே சிறுகாப்பியம் என்று சொல்லப்படும். அடுத்து பாவியம் என்ன, பாவியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசிரியர் தான் சொல்ல வர கருத்தை மைய கருத்தை வலியுறுத்தி சொல்வது தான் பாவிகம். அப்போது கம்பராமாயணத்தில் பாவியம் என்னென்னா, பிறனில் விழைவோர் கிளையோடும் கெடுப்ப அப்படின்னா, பிறன் இல்லைனா பிறனுடைய இல்லகத்தாளை விரும்பினால், அடுத்தன் மனைவி விரும்பினால் கிளையோடும் கெடுப்ப, தன்னுடைய சுற்றம் முழுக்க சேர்ந்து அழிந்து போகும் என்பதற்கு சிறந்த உதாரணம் வந்து இந்த பகுதி தான் கம்பராமாயணம். அதுக்கடுத்து சிலம்பு என்ன சொல்கிறதுனா, மூன்று வித கருத்துக்களை கொண்டு அது பாவியம் அமைக்கிறது. பாவியம்னா மையப்பொருள்னு அர்த்தம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்றோர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். அப்படின்னா அரசியல் பிழைத்தவருக்கு அரசியல் வந்து நல்லாட்சி செய்யணும், அது தவறிவிட்டால் அறம்னா கூற்றுவனே வந்து யமனாக வந்து சேர்வான், யமனே வந்து கூற்றுவனாக வந்து சேர்வான். இரண்டாவது அவன் இறந்து போயிடும்னு அர்த்தம். உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்றுவார் அப்படின்னா அந்த உரைசால் பத்தினி அவர் வந்து தகுதியில் வந்து உரைக்கப்பட்ட பெருமை மிக்க தகுதிப்பாடை உடைய பத்தினி அவள், அவளை உயர்ந்தோர் ஏற்று சிறந்த பத்தினியார்களுடைய கண்ணகியை கடைசியில் சிலை எழுப்பி கோயிலில் வச்சு கும்பிட ஆரம்பிச்சுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்து ஏற்றக்கூடிய இடமாக உள்ளது அந்த பகுதி. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா, நாம் செய்த வினையானது கெட்ட வினையோ நல்வினையோ, நல்லூல் ஆகுல் போகும்னு சொல்லுவாங்க அதை, ஊழ்வினை அப்படின்னு சொல்றது. ஊழால் நம்ம ஏற்கனவே செய்த பாவத்தால் வருவது, நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும், கெட்டதுனா கெட்டது நடக்கும். எனவே அது வந்து தொடர்ந்து உறுத்து வந்து ஊட்டும்னா, தொடர்ந்து வந்து ஊட்டும்னா நம்மளை வந்து துயரப்படுத்திட்டே இருக்கும் அந்த வினை, ஊழ்வினையானது. ஊழ்வினைனா பழைய காலத்தில் செய்து நாம் செய்த வினைகள்னு கர்மங்கள், இவையெல்லாம் வந்து இது சிலப்பதிகாரத்தினுடைய பாவிகம். ஆக மூன்று விதமான கருத்தை சொல்லுது. அரசியல் படைத்தருக்கு அறமே குற்றவனாகவும், உரைசால் பற்றி உயர்ந்த ஒரு ஏத்துவர், மூன்றாவது ஊழ்வினை என்பது தொடர்ந்து வந்து ஒருவரை துன்புறுத்தும் என்பது என்னுடைய செய்தி. அப்போ பாவியம் என்பது எப்படி இருக்கணும்னு நம்ம சொன்னோமோ, மொழியின் வளத்தை காப்பியங்களை புலப்படுத்தும் என்பர். மொழியினுடைய வளம்னா எவ்வளோ வார்த்தைகளுடைய தொகுப்பாக தான் காப்பியம் இருக்கும். எனவே என்னுடைய வளத்தை காப்பியங்கள் நன்கு புலப்படுத்துகிறது. அது தவிர எளிய நடையில் இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகிய ஒரு சேரமில் இலக்கிய வடிவம் தான் காப்பியம். இவை எல்லாம் ஒன்றா இருக்கணும், நடை இருக்கணும், நல்ல எளிமையான நடை வாசிக்க ஈஸியாக இருக்கணும், இனிய கதை சொல்லப்பட்டுக்கணும், அழகியல்னா அழகியல் கருத்துக்கள் வந்து ஒரு நல்ல ஓமை, கற்பனை நயம், இலக்கிய நயம் போன்ற எல்லாவற்றையும் கொண்டிருக்க வேண்டும். கற்பனை என்பது பாத்திரங்கள் தங்களுக்கு தாங்களே கற்பனை செய்வதும் கூட இருக்கலாம், இல்லை கதையே கற்பனை என்பதாக இருக்கலாம். கற்பனை குறித்த ஏதேனும் செய்திகள் இடம்பெற வேண்டும்.
இவைதான் காப்பியம். அடுத்தது, காவியமானால் ஓவியமானால் இன்பம் தந்து வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். அப்படின்னா இன்பத்தை கொடுக்கணும். எந்த கவிதையை படித்தாலும் ஒரு இன்பம் கிடைக்கணும், ஒரே சோகமாக வழியப்படாது. எனவே இன்பத்தை தருவதாக இருக்க வேண்டும். ஓவியமும் அதே போல தான், தம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், இன்பம் தந்து. அது இரண்டு என்ன செய்யணும், ஓவியமும் காவியமும் இன்பத்தை தந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் மேலே ஏற்றி கூட்டணும். இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்களும் சுயநிச்சயம் கற்பனை ஆற்றலும் விரிந்திருக்கிறது. பண்பாட்டிற்கேற்ற மரபை தெரிந்து கொண்டு பழமைக்கு புதிய உருவம், புதுமைக்கு பழைய உருவமும் இணைந்த காப்பியங்கள் காலந்தோறும் வேண்டும். பழைய உரமும், அதாவது பழைய காலத்தில் உள்ள செய்திகளையும் எடுத்துக்கணும், இன்றைக்கு உள்ள செய்திகளுடைய நல்ல வலிமை வாய்ந்த செய்திகளையும் ஏற்றுக்கொண்டு மிக முக்கிய ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுதினால் இந்த காப்பியங்கள் காலந்தோறும் தோன்றி நமக்கு தமிழ் இலக்கியத்துக்கு பெருமை தருவதாக இருக்கும் என்பது இதனுடைய செய்தி. ஆக மொழியின் வளத்தை காக்கக்கூடிய காப்பியங்கள் தான் மிகச்சிறந்த காப்பியங்கள் என்பது அறியப்படுகிறது.